சுச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு வீடியோவை பதிவு பண்ணேன் நிறைய பேர் என்னப்பா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க ஸ்லீப் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவை பதிவு பண்ணேன் நிறைய குடும்பங்கள் இது இருக்கு எனக்கு இது நடக்குது இல்லை நான் ஸ்லீப் டிவோர்ஸில் இருக்கேன் உடனடியாக இதை மாற்றிக்கொள்கிறேன் அப்படிங்கிற கருத்துக்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வர்றதை என் கண் கூட நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் பர்சனலாக அனுப்புகிறாங்க ப்ரோ நீங்கள் போட்ட அந்த வீடியோனால எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறது இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வீடியோ இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ல நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லை நம்மளை நிறைய பேர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்ன அதன் காரணமா இரண்டு நபர்கள் எப்படி அவங்க உறவுல இருந்து பிரிந்து போகிறாங்க அது எப்படியான வழியை உருவாக்கும் அந்த வழி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வடுவாக மாறி நின்று சொல்லப்போனால் சைக்காலஜிக்கல் பிஹேவியராக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய என்டையர் கேரக்டரே மாற்றக்கூடிய அளவு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்ன சைலண்ட் அமைதி பார்த்துடலாமா அன்பு தமிழன் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பதினாலாயிரம் பேருட ஒரு பெரிய ஆய்வு ஒன்று நடக்குது அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இல்லை உங்கள் நபர் இல்லாட்டி உங்களுடைய பேர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களா நிறைய பேர் சொல்கிறது ஆமாம் அது என்ன சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நானும் என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய காதலியும் இல்லை நானும் என்னுடைய உயர் அதிகாரியும் நானும் என்னுடைய சகோதரனும் இப்படின்னு சொல்லி இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் யார் யாருக்கு நடுவில் வேணாலும் இருக்கலாம் இது கப்பிள்ஸ்ட்டு தான் இருக்கணும் இது லவ்வெஸ்ட்டை தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம இரண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி ஆர்கியூ பண்ணும்போது நாம் வைக்கக்கூடிய ஆர்க்யூவை சில நபர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் திடீர்னு அவங்க அமைதியாக மாறிடுவாங்க மறுபடியும் அவங்க நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்போ இந்த இடத்துல சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அமைதியாக மாறினாங்களோ அவங்க தான் அப்போ அவங்க செய்கிறது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அதனால் பாதிக்கப்படுவது அப்யூஸ் பண்ணப்படுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் என்னவிக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி சைலண்டாக இருப்பது அப்யூஸா அப்படின்னு கேட்டால் எஸ் அது சைக்காலஜிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைக்காலஜிக்கல் அப்யூஸ் அப்படின்னா எமோஷ்னல் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதில் பயன்படுத்தப்படுது ஸோ இந்த எமோஷ்னல் அபியூஸ் அப்படிங்கிறது நம்ம ஆழ்மனதில் பொதுவான வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய வழியும் வேதனையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஒரு நபர் நமக்கு பிடிச்சமான ஒரு நபர் சைலண்டாக இருந்துட்டாங்க அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அமைதி சில நேரங்களில் நம்மை அதிகமாக கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் எதுவுமே இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது நமக்கு வலியும் வேதனையும் வரும்போது நம்முடைய மூளையில் எந்த ஒரு செக்மெண்ட் தூண்டப்படுதோ அதே இடம் தூண்டப்படுகிறது ஏசிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதி தான் பிரெயினில் பெயினை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அப்போ பெயின் வழியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இந்த மாதிரி எமோஷ்னல் அப்யூஸ் நம்ம நம்ம செய்யப்படுறோம் நமக்கு எமோஷ்னல் அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அது அப்படியே தூண்டுமா அப்போ நமக்கு வழியும் வேதனையும் வரும் காயங்களே வேண்டாம் பெயினை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மூளையினுடைய பகுதி தூண்டப்படும் இதனால தான் ஒரு நபருடைய மௌனம் இன்னொரு நபருக்கு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்போ அமைதி அப்படிங்கிறது பெரிய குற்றமாவிக்கு அப்படின்னு கேட்டால் இந்த அமைதியை இரண்டாக பிரிச்சுக்கோங்க ஒரு அமைதி அப்படிங்கிறது ஒரு என் கார்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு அந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெரிய அளவில் கெட்ட வார்த்தையாலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா எதிராளி என்ன செய்வான் ஓகே கெட்ட வார்த்தை பேசிட்டு அப்படியே போயிடுவான் இது ஒரு அமைதி இது வந்து நார்மலாக சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படாமல் இருப்பதற்காக எதிராக இருக்கக்கூடிய நபர் என்ன செஞ்சிருவாங்க ஆயிடுவாங்க எதுவுமே பேச மாட்டாங்க அப்போ நாம எடுக்கக்கூடிய முடிவை அவங்க கிட்ட நம்ம கன்வே பண்ணிட்டோம் ஆனா அந்த முடிவுக்கு அவங்களுடைய விளக்கம் என்ன அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சிருவாங்க சைலண்டா இருந்துவாங்க இது நமக்கு எமோஷனல் அப்யூஸை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு டிஸ்கஷன் ஆயிருக்கும் அந்த டிஸ்கஷன்ல நாம சொல்ற விஷயங்கள் எல்லாமே தவறுதான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான் நம்மகிட்ட திருப்பி சொல்லுவான் இல்லை நான் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நபர் என்ன செஞ்சுருவாங்க சைலண்டாக மாறிடுவாங்க இல்லாட்டி நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுனால நம்ம எமோஷனல் அப்யூஸாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பொதுவாக எமோஷ்னல் அபியூஸ் அப்படிங்கிறது எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எமோஷ்னல் அபியூஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க நீ இப்படித்தான் எப்பா பார்த்தாலும் நீ இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு நபரிடமிருந்து வருகிறது என்றால் உங்களை அவனோ அவளோ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க உங்களுடைய தவறுகளை மட்டுமே உங்கள் முன்னாடி கொண்டு வருவாங்க உங்களை குற்றக்காரர்களாக மாற்றுவார்கள் இது ஒரு விதமான எமோஷனல் அப்யூஸ் அடுத்ததா இவர் ஃபீலிங்ஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சிக்கிடவே மாட்டாங்க அப்படி புரிஞ்சிக்கிடாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கடைசி நம்மகிட்ட சொல்லுவாங்க யூ ஆர் ஸோ சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஃபீலிங்ஸ் நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க அவங்க அதை எக்ஸ்ப்ளைனும் பண்ண மாட்டாங்க கேட்டா யூ ஆர் ஸோ சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க இது நம்ம மறுபடியும் என்ன செய்யும் மிகப்பெரிய காயமடைந்த ஒரு நபராக மாற்றும் அடுத்ததாக உங்களை ஐசோலேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க எமோஷ்னல் அப்யூஸ் செஞ்சு 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 சைலண்டாக இருந்து இருந்து முக்கியமான பேச வேண்டிய நேரத்தில் அவங்க பேசவே மாட்டாங்க முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவுகள் எடுக்க மாட்டாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க இப்படி பல முறை சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் நம்மளை எமோஷனல் அப்யூஸ் பண்ணி நம்மளை ஐசோலேட் பண்ணிடுவாங்க அடுத்ததாக உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு டவுட் வர வைப்பாங்க இதுதான் அவங்களுடைய மெயின் ஆம்பிஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய மெயின் ஆம்பிஷனே எதிராளியாக இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு டவுட் வரணும் அவன் அவன் நம்பவே கூடாது சொந்தமாக நம்ம நம்பவே மாட்டோம் அடுத்ததாக பல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற அந்த நபர் திடீர்னு மாறும் மாறும்போது நமக்குள்ளேயே பல தாட்ஸ் வரும் உண்மையிலேயே நம்ம தப்பு செஞ்சுருக்கோமா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை மறுபடி மறுபடியும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அடுத்ததாக இருப்பது ரொம்ப பெரிய அளவில் இன்செக்யூரிட்டிஸை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இது எல்லாத்தையும் செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நம்முடைய ஜோடி தான் இல்லை விக்கி பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அமைதியாக போயிடணும் ஆனால் அமைதியாக போகணும் அமைதியாக போன பிறகு அடுத்த நாள் அந்த விஷயத்துக்கான வழிமுறைகள் என்ன அதை எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது இது டேக்கிங் டைம் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு அமைதியாக இருந்து நேரத்தை எடுத்துக்கொண்டு முடிவுகளை எடுப்பது ஆனால் ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது மறுபடியும் நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சைலண்டாக மாறிட்டாங்க அப்படின்னா அவன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கான் நம்மளை எமோஷனல் அபியூஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனோ அவளோ என்ன செஞ்சுட்ருக்காங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வழியாக ஒரு எமோஷனல் அபியூஸ் நடக்கும்போது கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்மை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேர்ம் கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறத செய்வாங்க கேஸ் லைட்டிங்னா என்ன கேஸ் லைட்டிங் பொதுவாக ஒரு கேஸ் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுப்பை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு லைட் பண்ணுவோம் அப்போ அது திப்பு திப்பு திப்புன்னு எரியும் நீ உன்னுடைய மைண்ட்லேருந்து லாஸ் ஆகிட்ட நீ இவ்வளோ தான் செய்வோம் உன்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கோபத்தையோ இல்லாட்டி நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த டவுட்டையோ உயர்த்தி விட்டுட்டு கடைசி நேரத்தில் சைலண்டாக மாறி எமோஷனல் அபியூஸ் செஞ்சுட்டு மறுபடியும் யாராவது கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் அப்படி செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதை முடிவடையாமல் தொடர்ந்து கொண்டே போக வைப்பாங்க அப்போது இதை தான் கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிராளியாக இப்போ நீங்களே சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க உங்களுடைய மனைவிக்கு எதிராக நீங்கள் சைலண்டாக இருப்பீங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க ஒரு நகையை பற்றி கேட்டிருப்பாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது பற்றி கேட்டிருப்பாங்க நீங்கள் அதை என்ன சொல்ல மாட்டீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க அப்போது அவங்க போட்டிருக்கிற நகை உங்களுக்கு பிடிக்கலையா அவங்க கொடுத்துருக்கிற சாரி உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஆயிரம் டவுட் உங்களுக்கு வரும் ஆனால் அதே நேரத்தில் நீ நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் அது முடிச்சுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது நாளைக்கும் அவங்க அதே நகை பற்றி பேசும்போது இல்லாட்டி அவங்க சாரி பற்றி பேசும்போது நம்ம வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா எகெயின் அண்ட் எகெயின் அகெய்ன் அவங்களுக்கு அது ஒரு எமோஷ்னல் அப்யூஸாக மாறிடும் அப்படி எமோஷனல் அப்யூஸாக மாறுறது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களையே என்ன செஞ்சிருவாங்க தண்டனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம எதுவுமே பேசக்கூடாது நாம் நம்முடைய உறவில் இவ்வளோ இல்லை அவங்க நம்மளை தாண்டி போயிட்டாங்க அவங்க நம்ம கூட இல்லை இந்த மாதிரியான ஒரு பெரிய விரிசல் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் ஆனால் அது எந்த நேரம் எடுக்கிறோம் எவ்வளவு நேரம் எடுக்கிறோம் அப்படி எடுத்ததுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் என்னடா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய நவ லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல ஃபோன் பேசுகிறாங்க ஃபோன் பேசி கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆர்குமெண்ட்டாக மாறும் அப்படி ஆர்குமெண்ட்டாக மாறின உடனே அவங்க என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்லுவாங்க இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேசாதா அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க இதுதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ ஒரு நபர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லாட்டி ஏதோ ஒரு கோபம் ஆனால் இந்த கோபம் இல்லாட்டி ஒரு தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக மாறும்போது அந்த கான்வர்சேஷனுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது அவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு அவ்வளோ நேரம் உங்களுடைய உறவை நீங்கள் போற்றி புகழ்ந்ததுக்கு வேல்யூவே இல்லாமல் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக மாறுது இது ஒரு எமோஷனல் அபியூஸ் அப்படின்னு சொன்ன இந்த நேரம் அந்த போர்ஷன் என்ன ஆரம்பிக்கும் பெயினை ப்ராசஸ் சிக்னல் அனுப்ப ஆரம்பிக்கும் நீங்க சொல்லிட்டு வச்சிடுறீங்க அந்த திசையில் இருக்கக்கூடிய நபருக்கு அது ஒரு வழியை ஏற்படுத்தி இந்த உறவுல ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய காரணியாக மாறியும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு திங் அவங்க அவங்களை இக்னோர் பண்றாங்க அவங்க சைலண்டா இருந்து இக்னோர் பண்ணுறதுக்காகவே சைலண்டா இருக்காங்கன்னா அந்த நபர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்போ நமக்கு அது எமோஷனல் அப்யூஸாக மாறிடும் அடுத்ததாக அவங்க எந்த ராங்கும் பண்ணலை அதனால் அவங்க பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க பட் தவறுகள் அவங்க மேலே தான் இருக்கும் அதை சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க சைலண்ட்டாகவே இருப்பாங்க மூணாவதா மாதக்கணக்கில் கணக்கில் நாட்கணக்கில் அவங்க பேசாமையே இருப்பது ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் நார்மலாக நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது இல்லாட்டி நம்ம ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாளே நம்ம என்ன செஞ்சிடணும் அதை முடிச்சிடணும் இல்லாட்டி ஒரு மூன்று நாட்களுக்குள்ளே முடிச்சிடணும் இல்லாட்டி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியாவது கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காம நாட்கணக்கில் பேசாமல் இருக்கீங்கன்னா கேஸ் லைட்டிங் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அது உங்களுடைய ஜோடியை எமோஷ்னலி அப்யூஸ் செய்யும் அடுத்ததா ஒரு நபர் எங்கே போகிறோம் ஏன் போகிறோம் எப்போ திரும்ப வருவோம் இதை நம்ம மட்டும் சொல்ல மாட்டாங்க இதுவும் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் நிறைய ஜோடிக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான் நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா போதுமே நீ எவ்வளவு நேரம் வருவ இப்ப வருவேன்னு சொல்லிட்டு போனா போதுமே அப்பா அம்மாக்கு இடையே இருக்கக்கூடிய அப்பா மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் மகன் சொல்லவே மாட்டான் இவ்வளோ டைமில் வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அந்த உறவு அந்த உறவில் ஏற்படக்கூடிய விரிசலுக்கு காரணம் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா இதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்கா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விரிசல் வந்துடுமா அப்படிங்கிற அந்த பயம் வந்தாலே போதும் நாம் என்ன செஞ்சுருவோம் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளிவர ஆரம்பிப்போம் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் கண்டிப்பாக சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கும் இது எமோஷனல் அபியூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் உணர்ந்தால் மட்டும் போதும் ஸோ கடைசியாக அப்படி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய உறவு ஒரு ஒர்த்லெஸ்ஸாக மாறிடும் அன்லவுட் கன்ஃப்யூஸ்ட் ஃப்ரெஸ்ட்வேட்டட் ஆங்க்ரி அன் இம்பார்ட்டண்ட்டாக மாறிடும் இது எல்லாமே வரும் ஒரு நபர் செய்யக்கூடிய சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டால் அந்த லவ்வே என்ன ஆகிரும் அப்படியே உடைந்து போயிடும் அந்த நம்பிக்கையே கலைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் தான் நான் சிக்கியிருக்கேன் விக்கி என்னுடைய மனைவி என்ற சரியாக பேச மாட்டேக்காங்க எது பேசாலும் கோவப்பட்டு அப்படி நிப்பாட்டிடுறாங்க என்னுடைய கணவன் என்கிட்ட பேச மாட்டேக்காங்க என்னுடைய லவ்வர் ஃபோன் பண்ணால் வைக்க சொல்றா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது இதனால் நாம பாதிப்படைகிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஐ வார்த்தைகள் அப்படிங்கிறது ஐ ஐம் எனக்கு என்ன வேணும் நான் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் இதனால் பாதிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சொல்லணும் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனால எனக்கு கோபம் வரலாம் நீ அமைதியா இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி சிக்கல் வருது நீ அமைதியாக இருக்கிறதுனால என்னால் முடிவுகள் எடுக்க முடியல இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா விரிசலாக மாறிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஒன்ஸ் அதை சொல்லிக் கொடுத்தும் அவங்க இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா இந்த உறவில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அவங்களுக்கு இந்த உறவு தேவையில்லை அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க அது பேர் கோபம் கிடையாது ஏன்னா நம்ம கோபத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டோம் எகெயின் அண்ட் அகெயின் அவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அது நம்முடைய எமோஷனல் அப்யூஸாக மாறும்போது அது நம்முடைய மூளையை தூண்டும் போது அந்த வழி நம்முடைய உறவை என்ன செஞ்சிடும் காலம் காலமாக அதை நகர்த்தி செஞ்சுவிடும் மறுபடியும் ஒன்றிணையவே வாய்ப்பே இல்லாமல் மாற்றிவிடும் ஸோ நீங்கள் இப்போது சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க நான் ஆமாம் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது நான் பேசாமல் இருந்துவிட்டேன் என் லவர் என்கிட்ட பேசும்போது ஆமாம் என் நண்பன் பேசும்போது நான் இன்னும் அவனை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை மட்டும் அக்செப்ட் தேட் யூ ஆர் ஹார்ம்டு அதர்ஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக கன்சிடர் மென்டல் ஹெல்த் உங்களுடைய மென்டல் ஹெல்த் சரியாக இருக்கா நம்ம சரியாக தான் பேசணுமா ஏன் அவன்கிட்ட பேசுனா என்ன பிரச்சனை எப்போவுமே நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டியது உனக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிறது இல்லை நம்ம இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம் நீ எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக குற்றச்சாட்டை சுமத்தி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம் ஆனால் அங்கே மேட்ரு முடியாது அங்கே பிரச்சனையும் முடியாது நம்ம இரண்டு பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணுறதுக்கான பிரச்சனை இது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம் அவ்வளோதான் நீ தான் காரணம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி காரணத்தை அவாய்ட் பண்ணுங்க சரி நம்முடைய பார்ட்னர் சைலண்ட் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க அவங்களை சரிப்படுத்துவதற்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அவங்க சைலண்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்க மேலே கோபப்படக்கூடாது மெயின் விஷயம் அவங்க மேலே நம்ம கோபப்பட்டோம்னா அந்த உறவு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி அவங்க நம்மளை கோபப்படுத்துருக்கதா தான் சைலண்டாகவே இருக்காங்க நம்ம கோபப்பட்டுட்டோம்னா அவங்க நினச்சது இங்கே நடந்துரும் நம்ம சரியான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க இருக்காங்க நம்ம சரியான முடிவுகளை எடுப்பதற்கான மென்டாலிட்டியை நம்ம கொண்டு வரணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது கோபப்படக்கூடாது அடுத்ததா அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது அடுத்த விஷயம் ஏய் நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தடவை இறங்கி போகலாம் இன்னொரு தடவை நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லி இறங்கி போலாம் ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம இப்படி இறங்கி போறதுனால நம்முடைய செல்ஃப் எஸ்டீம் நம்முடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாட்டி நமக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பு அப்படிங்கிறது அவங்க மத்தியில் மட்டும் கிடையாது நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம என்ன செய்வோம் நம்ம அப்படியே மதிப்பிட்டு மதிப்பிட்டு குறைஞ்சு குறைச்சு போயிட்டே இருப்போம் நாளடைவில் அந்த உறவுல அவட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டு அவன்கிட்ட போய் என்ன போய் கேட்டுக்கிட்டு அவன் சைலண்டா மாறிடுவான் அதுக்கு நாமளும் ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்குமா அதற்கு காரணம் நீங்க என்ன செஞ்சதுதான் ப்ளீஸ் பண்ணி கேட்டதுதான் சொல்றாங்க அப்படி நீங்க ப்ளீஸ் பண்ண ப்ளீஸ் பண்ண எதிராளி அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட எல்லா விஷயத்துக்குமே சைலண்டா மாறிடுவாங்க அவன் எப்படி பண்ணாலும் நம்மக்கிட்ட வந்துடுவான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க அதை கொண்டு போயிடுவீங்க அடுத்ததா நீ இப்படி சைலண்டாகவே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நான் இதை என் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்ணக்கூடாது அவங்களையும் பயன்படுத்தக்கூடாது அவங்கள பயன்படுத்தினா அது ஒரு என் கார்டா போயிடும் அவ்வளோதான் அதோட நம்ம லைஃப்ல இது இல்லாமையே போயிடும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கே பெரிய ஒரு சிக்கல் வந்துடும் அதை பேர்ஸ்னலா நம்ம எடுத்துடக்கூடாது அவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேர்னலாக எடுத்து அதற்கு ஒரு முடிவு அன்னைக்கே நம்ம செய்யணும் அப்படிங்கிறத எடுக்காம நீங்க என்ன செய்யணும் அந்த சைலண்ட் அப்படிங்கிறத ஒன் ஆர் டூ டேஸுக்கு டைம் எடுத்துக்கோங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஃபைன் த எமோஷன் உங்களுடைய எமோஷன் என்ன நீங்கள் உண்மையிலேயே லவ் பண்ணுறீங்க இல்லாட்டி உண்மையிலேயே அவன் மேலே நட்பாக இருக்கீங்க அவன் மேலே கேராக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த எமோஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு உங்களிடையே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை கொஞ்சமாக மாற்றி விடுங்க ஏன்னா இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் பல நபர்களுடைய வாழ்க்கையை எடுத்ததே இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் அமைதியாக இருப்பது ஒரு ஆர்கியூமெண்ட் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் எண்டாகிறதுக்கு ஆகுறதுக்கு வேணால் அமைதியாக இருக்கலாம் ஆனால் தேவைப்படக்கூடிய ஆர்கியூமெண்ட் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளுடைய ஆர்கியூமெண்ட் இல்லாட்டி முக்கியமான பேச்சுக்கள் டிஸ்கஷன் இதை சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அமைதியாக இருந்து கெடுத்துக்கிடாதீங்க நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு இந்த காலத்தில் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எமோஷ்னல் அப்யூஸாக மாறிக்கிட்டே இருக்குது நீங்கள் எமோஷனல் அப்யூஸுக்கு உட்பட்டிருக்கீங்க இல்லை நீங்கள் யாரையும் எமோஷனல் அப்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கே அதை சார்ட் அவுட் பண்ணிடுங்க முடிச்சுருங்க சைலண்டாக இருக்காதிங்க மறுபடியும் சொல்கிறேன் அமைதியாக இருக்காதிங்க பேசி முடிச்சுருங்க நீங்கள் இதில் எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்கீங்க எத்தனை பேர் பாதிப்படையை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற உண்மையான கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்